ஸ்தலங்கள் பாத்தீங்க. இப்ப இந்த சர்ச்ல இந்த சர்ச்சோட கதையை நம்ம பார்ப்போம். சரியா? தேவசகரோட தேவசகரம் பிள்ளையோட கதை. தண்டனைகள் கொடுத்தாங்க, அத வந்து இங்க ரொம்ப அழகா கல்வெட்டா செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம அதை பார்ப்போம். என்னன்னா, மன்னரை தெய்வங்களை இழிவுபடுத்தினார் என குற்றம் சுமத்து. மன்னரை வந்து இவர் வந்து மன்னரை வந்து தெய்வத்தை வந்து இழிவுபடுத்தினால அவங்களுக்கு வந்து அந்த தண்டனை குற்றம் சுமத்துறாரு அவர் மேல. அவங்க வந்து ராஜா தப்பா பேசுறாங்க அப்படி. ராஜா தப்பா. ரெண்டாவது தண்டனை வந்து தனிமை சிறையில் அடைத்து வைத்தார். தனிமையான ஒரு அறையில வந்து அவர் வச்சு ரொம்ப அடிமையா வச்சிருக்கிறாங்க. எருக்கம் பூ மாலையோடு எருமை உருவம், அந்த எருக்கம் பூ இருக்குல்ல, அந்த எருக்கம் பூ மாலையோட எருமை மாட்டு மேல வச்சு எவ்வளோ தண்டனை கொடுக்குறான்னு பாருங்க. நெக்ஸ்ட், உள்ளங்காலை 30 சவுக்கடிகள், எட்டு தாலுக்கு அதிகாரிகள் முன் விசாரணை நடத்துறாங்க. அதிகாரிகளோட அவரை வச்சு விசாரணை நடத்துறாங்க. கல் தூணில் கட்டி வைத்து அடித்தல், கல் அந்த கல் தூண் இருக்குல்ல, அந்த கல் தூணில் அவரை வச்சு கட்டி அவரை வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட், எருமையிலிருந்து விழுந்து எருமை இழுத்து செல்தல், எருமையில் அந்த அந்த சங்கிலி வச்சு கட்டி எருமையில் அந்த இதை கட்டி அவரை வச்சு இழுத்து செல்றாங்க. மிளகு பானை ஆவியில் மூச்சு திணற வைத்தல், மிளகுல வந்து அந்த ஆவியை வச்சு கொதிக்க வச்சு அந்த ஆவியில் மூச்சு திணற வச்சு சாவடிக்கிறாங்க. மரப்பொழியில் அடித்து எறும்பு கடிக்க வைத்தல், மரம் இதில் வந்து இதில் வச்சு அந்த எறும்பை கடிச்சு கடிச்சு ரொம்ப அதிகமாக தண்டனை கொடுக்குறாங்க. வாயில் கூடை கட்டி பாம்பு தேன் உலாவிடுதல், அவர் வந்து அந்த வாயில் கூடை அந்த இதை கட்டி ஃபுல்லாக அவர் படுத்திருக்கிற இடத்துல வந்து பாம்பு தேள் இதெல்லாம் வச்சு அவங்க உலா விடுறாங்க. ஃபுல்லாக நிறைய பாம்பு தேனெல்லாம் விட்டு கொதிக்க சுண்ணாம்பு சுவையில் நிறுத்துதல், கொதிக்க அந்த சுண்ணாம்பு இது இருக்குல்ல அந்த நீரில் அதில் வச்சு கொதிக்க வச்சு ரொம்ப தண்டனை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், குரங்கு வலையில் அடைத்து வைத்தல், குரங்கு இருக்கிற அந்த புகையில் வச்சு அந்த இதில் வச்சு அவங்கள வந்து ரொம்ப தண்டனை கொடுக்குறாங்க. குரத்தாடியில் வந்து தூக்கி செல்லுதல், அவர் வந்து அந்த மர கட்டு மாரி வச்சு இந்த சங்கிலியில் வச்சு கட்டி தலைக்கீழாக தொங்க விட்டு தூக்கிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட், துப்பாக்கியால் சுட்டு கொள்ளுதல், அவரை வந்து துப்பாக்கியால் சுட்டு கொள்கிறாங்க. நெக்ஸ்ட், அவரோட கல்லறை, அவங்களோட கல்லறை அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் அவங்களுக்கு கொடுத்த தண்டனைகள். நிறையா வலி, நிறையா துன்பங்கள் அவங்க அனுபவிச்சாங்க. ஆனாலும் இவ்வளோ தண்டனை கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எதுலையுமே சாகலை. எல்லா இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரேயர் மட்டும்தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குள்ள நோக்கம் என்னென்னா அவங்கள கொல்லணும். ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணுறதுனால அவங்கள மிருக இதில் போட்டால் என்ன, பாம்பு தேள் எது கடித்தாலும் அது அவங்கள ஒன்றுமே செய்யாதது.
அவங்களை கொதிக்கிற அந்த சுண்ணாம்பு தண்ணி கூட ஒரு காயம் கூட அவங்க உடம்புல ஆகாம இருந்து அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமா இருந்தாங்க. கடைசியா என்னதான் செய்யப்பா இவங்களை கொல்லே முடியலையே அப்படின்னு நினைச்சுதான் அவங்கள தலையில சுட்டு அவங்கள கொன்னாங்க. ஆனா அவங்களை தலையில சுடும் போது கூட அவங்க உடனே சாகல. அங்க இருக்கிற இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டாங்க, ராஜாக்கள் எங்களை ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அவங்க எப்படியாவது நாங்க கொல்லணும், பிளீஸ் நீங்க எப்படியாவது சாவுங்களா அப்படின்னு அவங்க கெஞ்சி கெஞ்சி கேட்டாங்க அப்படின்னு கூட கதறது. கடைசியில அவங்கள தலையில சுட்டு கொல்லும் போது அவங்க கடைசியா கடவுள்கிட்ட தான் கேட்டாங்க, சரி என் உயிரை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க செத்து, அப்புறம் அவங்க செத்த அடையாளமா தான் இந்த மலையில வந்து ஒரு பாறை கூட இருக்குது. அவங்களுக்குள்ள கல்றை இப்ப நம்ம அங்க பாக்கலாம். அவருடைய முழங்கால் கடங்கள் இந்த பாறையில் பதித்துள்ளது. ஆக்சுவலா இங்க வந்து அவங்களுக்குள்ள கல்லறை வகையில அவங்களுக்குள்ள கல்லுல வந்து அவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க முட்டு அதுல வர இங்க இந்த தடம் வந்து அவங்க எல்போ இப்படி அவங்க பண்ணும் போதுதான் இந்த தடம் வந்துச்சு. வேற இது ரெண்டு தெரியுதான் அதுதான் அவங்களுக்குள்ள முட்டு. சோ அவங்க ப்ரேயர் பண்ணும் போது அந்த முட்டு தடம் உள்ள வந்துருக்கு அதுதான் இங்க அவங்க நினைவு அப்படி.